நல்ல டேஸ்டான எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு ஆசையை தூண்டுது. ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு தனா ரவி அறுசுவை சமையல். இன்றைக்கி இப்போ நம்ம பார்க்க போகிறது எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு. இது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, நல்லெண்ணெயில் செய்யுங்க. இதில் வறுத்த எள் கடைசியாக சேர்த்துருக்கேன், பவுடர் பண்ணி சேர்த்துருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டேஸ்ட்டான எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் நாட்டு கத்திரிக்காவாக எடுத்துக்கோங்க. இது மாதிரி நாலாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பூச்சி இல்லாமல் பார்த்து க்ளீனாக கட் பண்ணி எடுத்து, இது மாதிரி காம்பு இல்லை, ஒட்டை கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சு கழுவி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். எலுமிச்சம் சைஸ் அளவு புளி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி ஊற வைக்கலாம். ரெண்டு முழு பூண்டு தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதை நைஸாக பஞ்சாட்டை தட்டி வச்சுக்கலாம். ஒரு தட்டில் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காஷ்மீர் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். முக்கால் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சால்ட்டு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தயிர் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண மசாலாவை கத்திரிக்காய்க்குள்ளே ஸ்டஃப் பண்ணலாம். இப்படி அகலமாக விரிச்சுடுங்க, லைட்டாக அப்படி தடவி விட்டுருங்க. அப்புறம் இந்த பக்கமும் விரிங்க, இப்படி ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஃபுல்லாக சுத்திரமும் வச்சுக்கோங்க. போட்டு வர மாதிரி கத்திரிக்காய்க்குள்ளே ஸ்டஃப் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் கத்திரிக்காயில் ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஒரு பேனில் பருத்த எள்ளு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெள்ளை எள்ளு ரெண்டு ஸ்பூன், வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். லேசாக வறுத்துக்கலாம். அப்படியே எள்ளு வறுத்தாச்சு, ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு பேனில். எண்ணெய் காஞ்சவுடனே மசாலாவில் ஊற வச்ச கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். அப்படியே லைட்டாக கலக்கிக்கலாம். நாலா பக்கமும் கலக்கி கொடுங்க. கத்திரிக்காய் எல்லாம் நாலா பக்கமும் சிவந்து வரணும். நல்லா மேல் தோல் இது மாதிரி கலர் மாறணும், நல்லா வெந்து வரணும். ஏழு நிமிஷம் இது மாதிரி கலக்க கலக்கி விட்டு வதக்கிக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா வெந்துடுச்சு, இப்போ எடுத்துடலாம். வறுத்த எள்ளை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சுன்னு வந்துடலாம். வறுத்த எள்ளை நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. செக்கு நல்லெண்ணெய் 200 ml சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டு முழு பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா ப்ரௌனாக பொடி பொரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மூணு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, நாலு தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, இப்போது கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மூணு ஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம். முக்கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம்.
எண்ணெயில் வதக்கிய எண்ணெய் எண்ணெய் கத்திரிக்காய் சேர்த்துடலாம். ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும், மூடி விடலாம். கத்திரிக்காய் மசாலாவோடு வெந்து வருது. இப்போது புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதி வரட்டும். இப்போது வெல்லம் ஒரு சின்ன கட்டி அளவு சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக வெல்லம் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெல்லம் போட்டு ஒரு கலக்கு கொடுங்க. கத்திரிக்காய் நல்லா குழம்புல வெந்து வந்துடுச்சு. இப்போது வறுத்த எல்லை சேர்த்துடலாம். பொடி பண்ண எல்லை நல்லா கலக்கி கொடுக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வறுத்த எல் போட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்ல டேஸ்டான எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு ஆசையை தூண்டுது. எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பை பிடிச்சிருந்துச்சா? ஓகே வியூவர்ஸ், இந்த எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தனா ரவி அறுசுவை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.